ரஞ்சோஸ் ஃப்ரீ டைம் விளாக். இன்னைக்கு நெத்திலி மீனில் 65 எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நெத்திலி மீன் இது ஒரு 1/2 kg. தலை வால் ரெண்டும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளார், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது உப்பு. உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். இதை முதல்ல ஈவனாக எல்லா இடமும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது மைதா. அதே அளவு கார்ன்ஃப்ளவர். போட்டு நல்லா இப்படி பிசறி வச்சிடுங்க. இது ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் ஆகட்டும். அப்புறம் அது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பேனை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நான்வெஜ் போட்டு பொரித்த எண்ணெய் நம்ம முட்டை ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒண்டி தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமான எண்ணெயே ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம நெத்திலி ஊற வச்சோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்கு. ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுடலாம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள், அந்த நுரைச்சிட்டு நின்றதெல்லாம் இப்போ கம்மி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரையும் ஆகியிருக்கு. பாருங்கள், இப்போ அப்படியே இதை திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த சைடும் அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே எடுத்துக்கலாம். எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்க, அந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் போட்டுட்ட பிறகு சும்மா கரண்டி போட்டு எதுவும் பண்ணாதீங்க. இந்த நுரைச்சி வர்றதெல்லாம் அப்படியே கம்மி ஆகும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு. அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ளேம் வச்சுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம்
ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சின்ன பேன் வச்சுருக்கோம், எண்ணெய் ஏதாவது தெரிக்கும். இப்போ நம்ம நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நெத்திலி 65. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.